வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு கொள்கலன் முனையத்தை விற்கவோ குத்தகைக்கு விடவோ இல்லை. கடன் திருப்பிச் செலுத்த முடியாத அரசாங்கம் எவ்வாறு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப் போகின்றது? எமது உறவுகள் கிடைக்கும் வரைக்கும் சுதந்திர தினத்தை துக்க தினமாகவே அனுஷ்டிப்போம். மார்ச் மாதம் 31 முதல் ஒற்றை பயன்பாடு பொலித்தீனுக்கு தடை, வர்த்தமானி. ராணுவ பாதுகாப்புடன் படையெடுக்கும் பௌத்த பிக்குகள் அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடத்திற்கு செங்கற்களும் கொண்டுவரப்படுகின்றது. இனி விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை விற்கவோ அல்லது குத்தகைக்கு விடவோ ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்கவில்லை என்று பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தங்காலையில் ஊடகங்களுடன் பேசிய பிரதமர் இந்த விடயம் குறித்து அரசாங்கம் விவாதிக்கவில்லை என்று கூறினார். எனவே தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடங்க வேண்டிய அவசியமில்லை, அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு நிலைமையை விளக்கும் என்றார். கிழக்கு முனையத்தை விற்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அமைச்சரவை அமைச்சர்களின் பெரும்பாலோர் கொண்டிருந்ததாக பிரதமர் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். அரசு வளங்களை விற்பனை செய்வது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை. தற்போதைய நிர்வாகம் அத்தகைய கொள்கையை தொடராது என்று கூறினார். கடன் திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் மக்களின் பொருளாதாரத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. காலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்கு கருவுழுத்தால் கிடைக்கும் ஆண்டு வருமானத்தை விட கடனை திருப்பிச் செலுத்தும் தொகை அதிகமாகும் என சுட்டிக்காட்டினார். 2021 ஆண்டில் இலங்கையின் வருமானம் 1919 பில்லியன் என்றும் 2021 ஆண்டிற்கான திரும்பிச் செலுத்தும் கடன் 2017 பில்லியன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு கருவூலத்திற்கு உள்ள அனைத்து நிதிகளும் போதுமானதாக இருக்காது என்றும் அனுரகுமார திசநாயக்கு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சுதந்திர தினத்தை கரிநாளாக நாம் கடைபிடிக்கவுள்ளோம் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இலங்கையின் சுதந்திர தின நாளன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றையும் முன்னெடுக்கவுள்ளதாக அச்சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். அன்றைய தினம் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டங்கள் திருகோணமலை மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படவுள்ளன. அந்த வகையில் 4 திகதி காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கவுள்ளோம். குறித்த போராட்டத்திற்கு பொது அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுகின்ற அனைவரும் ஒற்றுமையாக கலந்து கொண்டு நீதிக்காக போராடிக் கொண்டிருக்கும் எமது போராட்டத்தை மேலும் வலுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது உறவுகள் கிடைக்கும் வரைக்கும் சுதந்திரத்தை துக்க தினமாகவே நாங்கள் கடைபிடிப்போம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு தடவை மற்றும் குறுகிய காலத்திற்கு பாவனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 31 திகதி முதல் தடை செய்யப்படவுள்ளன. இந்த தடை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் என்று சுற்றுச்சூழல் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 20 மில்லிமீட்டர் அல்லது 20 கிராம் நிறைக்கு குறைவான சிறிய பைகள், காற்றடைக்கப்படக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு பிளாஸ்டிக் காம்புகளுடனான கொட்டன் பட்ச் ஆகியனவும் குறித்த மார்ச் மாதம் 31 திகதி முதல் இருந்து தடை செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளித்தீவு குறுந்தூர் மலைக்கு பௌத்த பிக்குகள் குழு நேற்றுமின்றும் வந்திருக்கின்றது. ராணுவ பாதுகாப்புடன் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. பேராசிரியர் மெதுகுட அபதிசத்தேரர் உள்ளிட்ட பௌத்த குருமார்கள் படை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த மலையின் அடிவாரத்தில் போலீசார் மற்றும் படையினர் கடமைகளில் நின்றபோதும் எந்தவித தடையுமின்றி தேரர்கள் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை அங்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளருக்கான அனுமதி போலீசாரால் மறுக்கப்பட்டுள்ளதுடன் ஊடகவியலாளர்களின் பெயர் விவரங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறுந்தூர் மலையினை பார்வையிடச் சென்ற தேர்களை படம் எடுக்க வேண்டாம் என்று அங்கு கடமையில் நின்ற போலீசாரால் ஊடகவியலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு குறுந்தூர் மலையை பார்வையிடச் சென்ற பௌத்த துறவிகள் குழு குறுந்தூர் மலை அருகில் உள்ள குறுந்தூர் குளத்தினையும் பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.